மற்றவர்கள் எடுத்துட்டு போகக்கூடிய வேட்டிகள் எல்லாம் மீதம் திரும்பி வர நாகராஜ் எடுத்துட்டு போகக்கூடிய வேட்டிகள் மட்டும் அனைத்துமே விற்பனை ஆயிடுமா? இந்த வேஷ்டியை வித்துக்கோ, இதுதான் உனக்கான ஷேர், ஒரு ரூபாய் கூட கையில பணமா கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஏன் எந்த ஒரு நெசவாளியும் முழு உடை உடுத்துவதே இல்லை? காந்தியினுடைய பெயரை போட்டு போலியாக நான் 10 வேட்டி விற்கிறத விட எனக்கு நியாயமான என்னுடைய பெயரை போட்டு 5 வேட்டிகள் விற்றாலே போதும்னு சொன்னாராம். தன்னுடைய நிறுவனத்தை அவர் தொடங்கியவுடன் முதல் வேலையாக நெசவாளர்களுக்கு ஒரு மீட்டருக்கு 4 ரூபாய் கூலி என்ற கூலியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வேஷ்டி அணிந்திருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நட்சத்திர ஹோட்டலுக்குள்ளார அவரை அனுமதிக்கல. வேஷ்டிங்கிறது இங்கு காலம் காலமாக இருந்த ஒரு உடைதான். ஆனால் அந்த வேஷ்டியை மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முறை இருக்குது இல்லையா? அந்த முறை இங்கு பல நிறுவனங்களுக்கு இன்னும் சாத்தியப்படாம தான் இருக்குது. நாம் தரமான பொருட்களையே தயாரித்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாங்கும்படி எப்படி மாற்றுவது என்பது தெரிந்த தொழிலதிபர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுறாங்க. நாகராஜ் ஒரு பள்ளிக்கூட மாணவன், ஒரு சிறுவன். வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த வயலை ஒட்டி இருந்த ரோட்டில் ஒரு அம்பாசிடர் கார் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் ஒரு நபர் இறங்குறாரு. அவரை பார்த்த உடனே அங்கே பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த மரியாதை அந்த நபருக்கு கிடைச்சதா, அந்த நபருடைய உடைக்கு கிடைச்சதாங்கிற ஒரு கேள்வி அந்த சிறுவனுடைய மனசுக்குள்ளார அப்பவே எழுது. அதோடு மட்டுமல்லாமல் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதோ என்ற ஒரு எண்ணம் சிறுவனாக இருந்த நாகராஜுடைய மனதுக்குள்ளார ஆழமாக விதைக்கப்பட்ட தருணம் அது. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். அவினாசியில் தொடர்ந்த நாகராஜுடைய பள்ளி படிப்பு. எஸ்எஸ்எல்சியில் அவர் டைப்ரைட்டிங் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிறாரு. மற்ற மாணவர்கள் எல்லாம் டைப்ரைட்டிங் சப்ஜெக்ட்டுக்கு தட்டச்சு பயிற்சிக்கு என்று தனியாக 15 ரூபாய் கட்டி தட்டச்சு பயிற்சி மேற்கொண்ட பொழுது இவர் மட்டும் அந்த 15 ரூபாயை கட்ட முடியாத காரணத்தினால அந்த தேர்வில் தோல்வியடைகிறாரு. நாகராஜுடைய தந்தை ராமசாமிக்கு எல்லா நடுத்தர ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அப்பாக்களுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கனவு, தன்னுடைய மகனை ஒரு அரசு வேலையில் அமர வைத்து பார்த்தணும்னு. எப்படியாவது அந்த ஒரு சப்ஜெக்டை எழுதி முடிச்சிடுறாசா, உன்னை நான் அரசாங்க வேலையில் சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்ல, அப்பாவுடைய கனவு இப்படி இருக்குதுங்கிற ஒரு யோசனையோட இன்னொரு பக்கம் அந்த தேர்வை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேர்வை மறுபடியும் எழுதி தட்டச்சு பயிற்சிகளை மேற்கொண்டு அதை கிளியர் பண்ணுறாரு நாகராஜ். நாகராஜுடைய அப்பா ராமசாமி அவர்கள் அவருக்கு தெரிந்த நபர்களை வைத்து ஒரு நபர்கிட்ட பேசி அரசாங்கத்தில் ஒரு சின்ன உதவியாளர் மாதிரியான ஒரு பில் கலெக்டர் வேலைக்கு நாகராஜை போக சொல்லி அவர் வேண்டுகோள் வைக்கிறாரு. இந்த ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா கா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வாங்கலான்னு சொல்லி அப்பா சொல்ல, எனக்கு இதெல்லாம் ஆசையே கிடையாது, எனக்கு முழுக்க முழுக்க தொழில் பண்ணணும், ஏதோ ஒரு தொழில் செய்து நான் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக ஆகணும்னு நாகராஜ் சொன்னபோது அது எதுவுமே அவங்க அப்பாவுக்கு புரியலை, புடிபடலை. என்னடா மகன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறானேங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் நாகராஜ் அவர் எடுத்த முடிவில் ரொம்ப தீர்மானமாக இருந்தார். அந்த ஊரில் இருந்த ஒரு எஃப்எம்சிஜி குட்ஸ் விற்கக்கூடிய ஒரு ஏஜென்சியில் போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. அந்த நிறுவனத்தில் நாகராஜுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை என்னன்னா, அவர்கள் நெய்து கொடுக்கக்கூடிய வேட்டிகளை ஆந்திரா கேரளா போன்ற பக்கத்து மாநிலங்களில் எடுத்துகிட்டு போய் வித்துட்டு வரணும். மற்றவர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய வேட்டிகள் எல்லாம் மீதம் திரும்பி வர நாகராஜ் எடுத்துட்டு போகக்கூடிய வேட்டிகள் மட்டும் அனைத்துமே விற்பனை ஆயிடுமா? பக்கத்து மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்றுவிட்டு வருவதில் நாகராஜ் அப்பவே கில்லாடியா இருந்திருக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சில நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அந்த நண்பர்கள் அனைவரும் இணைந்து ஒரு சின்ன வேஷ்டி நிறுவனத்தை உருவாக்குறாங்க. திருப்பூர் காதி ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் அவங்க உருவாக்கின அந்த நிறுவனத்தில் தலா 25,000 ரூபாய் 4 பேரும் முதலீடாக போட்டு 1,00,000 ரூபாயில் அந்த தொழிலை தொடங்குவதாக திட்டம். ஆனால் அதற்கு கூட அந்த 25,000 ரூபாயை அப்போதைக்கு நாகராஜால் திரட்ட முடியல. நண்பர்கள் கூட அங்கே இங்கு கடனை வாங்கி போட்டு 25,000 ரூபாய் முதலை திரட்டி தான் நாகராஜ் இந்த நிறுவனத்தில் இணைகிறாரு. அந்த நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள், அந்த பொருட்கள், அதனுடைய தரம், விலை நிர்ணயம், இது தொடர்பாக நாகராஜுக்கும் அவருடைய நண்பர்களாக இருந்த மற்ற பார்ட்னர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன சலசலப்பு வருது. அந்த கருத்து வேறுபாடுக்கு பிறகு அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பயணிப்பது தன்னால் சாத்தியமில்லைன்னு நினைக்கக்கூடிய நாகராஜ் தன்னுடைய முதலீடாக போட்ட பணத்தை திரும்ப கேட்குறாரு. ஆனால் பணத்தெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த முதலீடு, அதற்கு பிறகு அந்த சில வருட பயணத்தில் அவர்கள் ஈட்டிய லாபத்திற்கான தொகை என்று 85,000 ரூபாய்க்கு மதிப்பிலான வேஷ்டிகளை கொடுக்குறாங்க. இந்த வேஷ்டியை வித்துக்கோ, இதுதான் உனக்கான ஷேரு, ஒரு ரூபாய் கூட கையில் பணமாக கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அவர்கள் நினைத்தார்கள் நாகராஜ் அந்த வேட்டியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாருன்னு. ஆனால் நாகராஜ் அந்த வேட்டியை எடுத்தார். அவருக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருந்த ஆந்திரா மார்க்கெட்டுக்கு போனார்.
அங்கே போயிட்டு அந்த வேட்டிகள் அனைத்தையுமே விற்று அந்த முதலை எடுத்துக்கிட்டு திரும்ப திருப்பூருக்கே வந்து அவர் தனியாக ஒரு வேஷ்டி நிறுவனத்தை தொடங்குறாரு. தன்னுடைய நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே நாகராஜுக்கு நெசவாளர்களுடைய நிலை பற்றி பல கேள்விகளும் ஆதங்கங்களும் மனசுக்குள்ளார இருந்திருக்குது. நெசவு செய்யக்கூடிய நெசவாளர்கள் அந்த வேஷ்டியை நெய்து கொண்டுட்டு வந்து அது முதலாளிகள் கிட்ட கொடுத்துட்டு அந்த கூலி வாங்குவதற்காக நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பல முறை பார்த்த நாகராஜுக்கு மனதுக்குள்ளார ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. ஏன் எந்த ஒரு நெசவாளியும் முழு உடை உடுத்துவதே இல்லை? நெசவு செய்து மற்றவர்களுக்கு ஆடை கொடுக்கிறவனுக்கு ஏன் ஆடை உடுத்துறதுல என்ன சிரமம் இருக்குங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ அவர் நெசவாளர்கள் கிட்ட பேசியிருக்கிறாரு, எங்களுக்கு கூலி மிகவும் கம்மியாக கொடுக்குறாங்க, ஒரு மீட்டருக்கு 2 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, அதை வச்சு எப்படி நாங்கள் ஆடை உடுத்த முடியும், எங்களுடைய குடும்பத்துக்கான செலவுகளை பார்க்க முடியும், குடும்பத்தை எப்படி நாங்கள் நிர்வகிக்க முடியும், எப்படி எங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும்னு கேட்கும்போது அப்போ நாகராஜ் கேட்குறாரு, ஒரு மீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளவு கூலி வேணும்னு. 3 ரூபாய் கொடுத்தால் எங்களுடைய குடும்பம் பசி இல்லாமல் சாப்பிடணும் சொல்லி அந்த நெசவாளர்கள் சொல்கிறாங்க. அதுவே மீட்டருக்கு 4 ரூபாய் கொடுத்தால் பசியும் போகும், கூடவே நாங்கள் முழு ஆடை உடுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தன்னுடைய மனதில் பதிய வைத்துக்கிட்ட நாகராஜ் தன்னுடைய நிறுவனத்தை அவர் தொடங்கியவுடன் முதல் வேலையாக நெசவாளர்களுக்கு ஒரு மீட்டருக்கு 4 ரூபாய் கூலி என்ற கூலியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய நிறுவனத்திற்கான பெயராக என்ன வைக்கலான்னு யோசிச்ச போது நாகராஜுக்கு தன்னுடைய பெயரிலிருந்து ராஜ், தன்னுடைய அப்பாவின் பெயரான ராமசாமியிலிருந்து ராம் என்ற இரண்டையும் இணைத்து ராம்ராஜ் என்ற பெயர் சூட்டுவது என்று முடிவு எடுக்கிறாரு. அப்படிதான் ராம்ராஜ் காட்டன்ஸ் பிறக்குது. அப்போது வேஷ்டிகள் என்றாலே அது காதி வேஷ்டிகள் தான். காதி வேஷ்டிக்கு தான் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்த ஒரு காலகட்டம். அப்போது ராம்ராஜ் காட்டன் என்ற பெயரில் நாகராஜ் தன்னுடைய வேட்டிகளை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. மற்ற வேட்டிகளை விட இவருடைய வேட்டிகளுடைய விலையும் தரமும் கூட இருந்திருக்குது. தரம் கூட இருந்ததை பற்றி யாரும் கேள்வி எழுப்பலை, ஆனால் விலை கூட இருந்ததை பற்றி வியாபாரிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்போது நாகராஜ் சொல்லியிருக்கிறாரு, இந்த வேட்டிகளை நீங்கள் உங்களுடைய கடைகளில் வைங்க, இது விற்றால் அந்த லாபத்தை நம்ம பங்கு போட்டுக்கலாம், விற்கலைன்னா அப்படியே அந்த பொருளை நான் திரும்ப எடுத்துக்கிறேன், எனக்கு நீங்கள் 1 ரூபா கூட கொடுக்க வேணாம்னு சொல்லி தன்னுடைய பொருட்களை கொண்டுட்டு போய் கடைகளில் வச்சிருக்கிறாரு. ராமராஜ் வேட்டிகள் நெய்யப்பட்டிருந்த விதம் அதனுடைய தரம் காரணமாக அந்த விலையை யாரும் பொருட்படுத்தாமல் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் இவருடைய வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வேஷ்டிகள் அனைத்திலுமே காந்தியினுடைய புகைப்படமும் கைராட்டை புகைப்படமும் போட்டிருக்கோம். அப்போதான் அது கையால் நெய்யப்பட்ட ராட்டையால் நெய்யப்பட்ட தூய்மையான பருத்தி வேஷ்டி என்ற அடையாளம். ஆனால் மில்லிலிருந்து பவர்லூம் மூலமாக நெய்யப்பட்ட நூலை கொண்டுட்டு வந்து தன்னுடைய வேட்டியை நெய்த நாகராஜ் அந்த வேட்டியின் மேல் காந்தி மற்றும் ராட்டையினுடைய படத்தை போடுவது சரியாக இருக்காதுங்கிறதுனால காந்தி படத்தையும் ராட்டையினுடைய படத்தையும் எடுக்கிறாரு. அப்போ வியாபாரிகள் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, 2 படத்தையும் எடுத்தீங்கன்னா எப்படி உன் வேட்டி விற்கும், காந்தி படத்தையும் ராட்டை படத்தையும் போட்டாதான் என் வேஷ்டி விற்கும்னு சொன்னபோது நாகராஜ் சொன்னாரா, இது ராட்டையில் நெய்யப்பட்டதும் கிடையாது, காந்தியினுடைய பெயரை போட்டு பொய்யாக நான் விற்கணும்னு அவசியமும் கிடையாது, நான் பவர்லூம்லேருந்து தான் நூல் எடுத்துகிட்டு வந்து இந்த வேட்டியை நெய்கிறேன், நெசவாளர்களுக்கு நியாயமான கூலி கொடுக்குறேன், என்னுடைய வேட்டிகளுக்கு என்ற ஒரு தரம் இருக்குது, அதனால் ராம்ராஜ் காட்டன் மட்டுமே இருக்கட்டும், காந்தியினுடைய பெயரை போட்டு போலியாக நான் 10 வேட்டி விற்கிறத விட எனக்கு நியாயமான என்னுடைய பெயரை போட்டு 5 வேட்டிகள் விற்றாலே போதும்னு சொன்னாராம். அன்றைக்கு அவருடைய வேட்டிகளின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை நியாயமான நம்பிக்கை, சரியான நம்பிக்கை என்று இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்கக்கூடிய வெற்றி நமக்கு உணர்த்துது. ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களுடைய பொருட்கள் பல கடைகளில் விற்பனைக்கு வரும்பொழுது நாகராஜ் ஒரு முடிவு எடுக்கிறாரு, தனக்கென்று தனித்துவமாக எக்ஸ்க்ளூசிவாக வேட்டிகளுக்கென்றே பிரத்யேகமான கடைகள் தமிழ்நாடு முழுக்க திறக்கப்படணுங்கிற ஒரு எண்ணத்தை அவர் முன்வைக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க வேட்டிகளுக்காக எப்படி ஒரு கடை திறக்க முடியும், வேட்டி வாங்குறதுக்காக மக்கள் வருவாங்களாங்கிற பொழுது நிச்சயம் வருவாங்க என்று வித்தியாசமான விளம்பர யுக்திகளை அவர் கையாள ஆரம்பிக்கிறாரு. வேஷ்டி மேல் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேஷ்டிகளை மையப்படுத்திய நிறைய தொலைக்காட்சி விளம்பரங்கள் உருவாக்கப்படுது. அந்த விளம்பரங்களுக்கான கான்செப்டாக என்ன தீர்மானிக்கலாம்னு சொல்லி டிஸ்கஷன் போகும்போது நாகராஜே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அதையே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கான்செப்டாகவும் மாற்றுறாரு. ஒரு முறை நாகராஜ் தன்னுடைய நண்பர்களோடு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு உணவருந்து செல்லும்போது அவர் வேஷ்டி அணிந்திருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நட்சத்திர ஹோட்டலுக்குள்ளார அவரை அனுமதிக்கலை. அவருடைய மற்ற நண்பர்கள் உள்ளார போயிட்டு உணவருந்திட்டு வரும் வரை அவர் வாசல்லே உட்கார்ந்துருந்திருக்காரு. அந்த நிகழ்வு நாகராஜுடைய மனதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் அந்த நட்சத்திர ஹோட்டலுடைய நிர்வாகத்தினரிடமோ அல்லது வாசல் செக்யூரிட்டி கிட்டையோ சண்டை போடாமல் அமைதியாக அமர்ந்து எப்படி இந்த நிலையை மாற்றுவது என்று மட்டுமே சிந்திச்சிருக்கிறாரு. அந்த சிந்தனை அவருடைய மனசுக்குள்ளார ஒரு ஓரத்தில் கணன்றுகிட்டே இருந்திருக்குது. சரியான நேரம் வரும் பொழுது தன்னுடைய பிராண்டுக்குன்னு ஒரு டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டை அவர் வடிவமைக்கணும்னு முடிவு செய்த உடனேவே அவர் காயின் பண்ண அந்த முதல் வார்த்தை என்னன்னா சல்யூட் ராம்ராஜுக்கு என்பது தான். அந்த விளம்பரத்தினுடைய முதல் ஃப்ரேமே எப்படி இருக்கும்னா அந்த விளம்பரத்தில் நடித்த நடிகர் ஒரு நட்சத்திர ஹோட்டலிலிருந்து வெளியே வரும்போது அவரை பார்த்து ஒருவர் சல்யூட் செய்வது போல தான் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு காயத்தை இதுபோல் எத்தனையோ வேட்டி அணிந்த மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவமான குறைவான விஷயத்தை தன்னுடைய விளம்பரத்தின் மூலமாக நிவர்த்தி பண்ணணும்னு நாகராஜ் எடுத்த முடிவு தான் அந்த ராம்ராஜ் விளம்பரம்.
வேஷ்டிகளில் வேறு என்னென்ன புதுமையாக செய்ய முடியும்னு யோசித்த ராமராஜ் குழுமம் அதற்கு பிறகு இப்போ வெல்க்ரோ வேட்டிகள் எனப்படக்கூடிய கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஷ்டிகளை அறிமுகப்படுத்தினுச்சு. வேஷ்டிகளை நவநாகரிக இளைஞர்கள் கட்டுவதற்கு சிரமப்படுவார்கள், ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்டயும் வேட்டியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒட்டி பிரிக்கக்கூடிய வகையிலான வெல்க்ரோ பேட்டர்ன் வேட்டிகளை ராமராஜ் நிறுவனம் அறிமுகப்படுத்தினுச்சு. அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி ராமராஜ் நிறுவனத்தினுடைய மற்றொரு முயற்சி தான் மேட்சிங் மேட்சிங் வேஷ்டி சட்டைகள். எப்படி பேண்ட் ஷர்ட் போடும்போது மேட்சிங் மேட்சிங்காக போடுறாங்களோ, அதே மாதிரி வேஷ்டி கட்டும்போதும் வேஷ்டிக்கு மேட்சிங்கான சட்டைகளை அணிய வேண்டும் என்ற கான்செப்டை முன் வச்சு வேஷ்டியில் இருக்கக்கூடிய அந்த ஜரிகை அந்த கரையினுடைய கலர் என்னவோ அதே நிறத்தில் சட்டை அணியக்கூடிய கான்செப்டை ராமராஜ் முன் வச்சாங்க. அதுவும் மிகப்பெரிய வெற்றி. ஒரு வயது குழந்தைக்கான வேட்டி, பாக்கெட் வச்ச வேட்டின்னு நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை ராமராஜ் நிறுவனம் முயற்சி செய்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழகம் முழுக்க எக்ஸ்க்ளூசிவாக வேட்டி சட்டைகளுக்கான ஒரு தனி ஷோரூமாக ராமராஜுடைய ஷோரூம்ஸ் தமிழகம் முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகில் பல நாடுகளிலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இன்னைக்கு ராமராஜுடைய ஷோரூம்ஸ் திறக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் இப்படி வித்தியாசமான வேட்டிகளை, அப்டேட் பண்ணப்பட்ட வேட்டிகளை அறிமுகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ராமராஜ் நிறுவனம், இன்னொரு பக்கம் மிக மலிவான விலைகள்லையும் வேட்டிகளை அறிமுகப்படுத்தினுச்சு. 100 ரூபாய்க்கு வேட்டி என்று அவர்கள் அறிமுகப்படுத்தின வேட்டி மிகப்பெரிய அளவில் விற்பனையில் சக்கப்போடு போட்டுச்சு. தமிழ்நாடு கைத்தறித்துறையில் கோஆப்டெக்ஸினுடைய இயக்குநராக சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தபொழுது தமிழ்நாட்டில் வேட்டி தினம் கொண்டாடக்கூடிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார். பல கல்லூரி மாணவர்கள் வேட்டி தினம் கொண்டாடினாங்க. அன்றைக்கு 1000 மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அனைத்து பேருமே வேட்டிகளில் வந்தாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் எடுத்த பொதுவான முன்னெடுப்புகளை கூட தனதாக்கி கொண்டு வேட்டி தினத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தன்னுடைய விளம்பரங்களின் மூலமாக வலு சேர்த்தது ராமராஜ் நிறுவனம். அந்த வகையில் இன்னைக்கு ஒவ்வொரு வேட்டி தினத்திலையும் கணிசமான வேட்டிகள் கோஆப்டெக்ஸில் விற்குதோ இல்லையோ ராமராஜில் விற்குது. வேஷ்டிங்கிறது இங்கு காலம் காலமாக இருந்த ஒரு உடை தான், நம்மளுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாக அணிந்த உடை. ஆனால் அந்த வேஷ்டியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முறை இருக்குது இல்லையா, அந்த முறை இங்கு பல நிறுவனங்களுக்கு இன்னும் சாத்தியப்படாமல் தான் இருக்குது. நாம் நல்ல தரமான பொருட்களை தயாரித்தால் மட்டும் போதாது, அந்த தயாரித்த பொருட்களை மக்களிடம் கொண்டுட்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கான யுக்தியும் அந்த பொருட்களை சரியான விதத்தில் பொசிஷனிங் பண்ணுறதும் ஒரு பொருள் வெற்றி அடைவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி நாம் தரமான பொருட்களையே தயாரித்தாலும் மற்றவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை விட நம்முடைய பொருள் தரத்திலும் விலையிலும் கூடுதலாக இருந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாங்கும்படி எப்படி மாற்றுவது என்பது தெரிந்த தொழிலதிபர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுறாங்க. அவர்களை பற்றி தான் இந்த வரலாறு மேற்கோள் காட்டி பேசுது. அப்படிப்பட்ட ஒரு நபராக இன்று வேட்டிகளின் வேந்தராக ராமராஜ் காட்டன் நாகராஜ் மாறியிருக்கிறாரு. ஒரு சின்னஞ்சிறு சிறுவனாக 5-6 வயதில் யாரோ ஒரு நபர் வேட்டி கட்டி ஒரு காரில் வந்து இறங்கிய பொழுது அவரை பார்த்து மற்றவர்கள் கையெடுத்து கும்பிட்ட அந்த ஒரு நிகழ்வு ராமராஜ் காட்டன்ஸ் ஓனர் நாகராஜுடைய மனதில் பதிந்த காரணத்தினால் இன்று வரை எப்பொழுதும் எங்கு சென்றாலும் வேஷ்டி சட்டை அணிவதையே தன்னுடைய உடையாக பாணியாக கொண்டிருக்கிறார். அவர் வேறு எந்த உடையுமே எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் அணிவது கிடையாது. அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் உட்பட எல்லோருமே அவர்கிட்ட வேஷ்டி தவிர வேற ஒரு உடை அணியலாமே, நீங்கள் தனியாக போகும்போது பரவாயில்ல, எங்கள் கூட வரும்போதாவது வேறு உடை அணிந்து வரலாமே என்று கேட்டாலும் கூட புன்னகையோடு அதை கடந்து போயிடுறாரு நாகராஜ். ஏன்னா 6 வயது சிறுவனாக அவருடைய மனதில் பதிந்த அந்த பிம்பம், அது அவருக்குள்ளார ஏற்படுத்தின தாக்கமும், அந்த தாக்கத்தினால் அவருக்குள் வந்த கனவு, அதை நோக்கி அவர் ஓடிய அந்த பயணம், அதில் அவர் பெற்ற வெற்றி, இடையில் அவர் சந்தித்த தோல்விகள் தடங்கல்கள், அதிலிருந்து மீண்டு வந்து அவர் இன்று தொட்டிருக்கக்கூடிய இந்த உச்சம், இந்த ஒட்டுமொத்த பயணத்தினுடைய சாராம்சமும் அந்த வேட்டியில் தான் ஒளிஞ்சிருக்குதுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும்.